அரசு பள்ளிகள் பலவும் தேர்ச்சி விகிதத்திலும் மதிப்பெண்கள் அளவிலும் நல்ல முன்னேற்றம் காட்டி வருகின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் காவனூரில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற 10 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர உள்ளனர். அந்த மாணவர்களின் வாழ்க்கை சூழலை பிரதிபலிக்கிறது இந்த தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் காவனூரில் உள்ள அரசு பள்ளியின் எலைட் வகுப்பில் படித்து மருத்துவம் சேர உள்ள ஒவ்வொரு மாணவரின் குடும்பச் சூழலும் அவர்களுக்கு சவாலாகவே இருக்கிறது. ஓராண்டு ஒப்பந்தத்தில் 50,000 ரூபாய்க்கு ஆடு மேய்க்கும் ராமன் என்பவரின் மகன் இந்த செல்வ பாண்டி. பேருந்து கிடைக்கவே 1.5 கிலோமீட்டருக்கு நடக்க வேண்டியுள்ள மரவாய்க்குடி கிராமத்தைச் சேர்ந்த செல்வ பாண்டியின் கனவு என்ன என்று கேட்டதற்கு அவரின் பதில் இதோ. ஊருக்கு பஸ் வசதி இல்லை. இப்போ வந்து தினம் காலையில் ஸ்டூடெண்ட் இங்கேருந்து சிக்கலுக்கு போகிறாங்க படிக்கிறதுக்கு. காலையில் சிக்கல் வந்து எங்கள் ஊர்லேருந்து 10 கிலோமீட்ரு. தினம் சைக்கிளில் போகிறாங்க. சைக்கிளில் போகும்போதே அவங்க எனர்ஜிலாம் போயிடுது. பள்ளிக்கூடத்தில் போய் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. சாயந்தரம் அப்படி சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து அசதியில் தூங்கிடுறாங்க. படிக்க முடியல. டயத்துக்கு பஸ் இல்லை. போகிறது 3 பஸ் தான் போகுது. அது ஒன்றுக்கு பின்னாடி தான் ஒன்று போகுங்க. அப்படி கரெக்டான டயத்துக்கு ஸ்கூல் டயத்துக்கு விடல பஸ்ஸு. நான் பெரிய ஆளாகி அதை கரெக்ட் சரி பண்ணணும். பஸ் வசதி விட முடியும். 11-12 ராம்நாட்டில் படிக்க வச்சாங்க. இப்போ நல்ல மார்க் 1173 எடுத்திருக்கேன். அதனால டாக்டருக்கு படிக்கணும்னு அதை ஆசைப்படுறேன். எங்களால் முடியலை. நான் கூலிக்கு வேறுபட்டு போவேன், இல்லாட்ட 100 நாள் வேலைக்கு போவேன். எங்கள் வீட்டுக்காரர் திருச்சி ஏரியாவில் ஆரம்பிக்கிறார். டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால் முடியலை. கவர்மெண்ட் என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு இடத்துல கூலிக்கு சம்பளத்துக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வச்சேன். படிக்க வச்சு வந்து இப்போ 1157 மார்க் வாங்கி படிக்க வச்சுக்கிட்டுருக்கேன். அப்படி இருந்தும் இப்போ வந்து மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்குது. அப்புறம் டாக்டருக்கு படிக்கணும்ண்டு. அப்படி இருப்பதனால ஒரு வழியும் இல்லை. இந்த அரசு தான் எங்களை காப்பாற்றுறது. என் குடும்பத்தாரை வந்து நடக்கும். தனது குடும்பத்திற்கான அங்கீகாரத்தை தேடும் செல்வபாண்டி போன்றுதான் அதே பள்ளியில் பயின்ற நஸ்ரீனும் தன்னை அரும்பாடுபட்டு படிக்க வைத்த தாய் தந்தையரை பெருமைப்படுத்த வேண்டும் என்கின்றார். கடலுக்கு சென்றால் பிழைப்பு, இல்லை என்றால் சமோசா வியாபாரம்தான் இந்த குடும்பத்தின் வாழ்வாதாரம். தன் மகளுக்கு மருத்துவ இடம் கிடைப்பதை பார்ப்பதற்காக கடன் வாங்கி சென்னைக்கு வந்துள்ளனர் நஸ்ரீனின் தாயும் தந்தையரும். இந்த மார்க் எடுத்தோன்னே மெடிக்கல் காலேஜுக்கு போறேன்னு சொன்னா. அப்போ வந்து அங்கே உள்ளவனா அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் சார்ட்டை கேட்டப்போ அவன் மெரிட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். அவளை நல்லா வச்சுக்கணும் ஆசை. குடும்ப சூழ்நிலையே சொல்லுவேன். நம்ம கஷ்டப்பட்டோம். எல்லாரும் நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் நம்மளை இதாக பண்ணாங்க. இப்போ நீ அதுக்கு தோதா நீ வந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா படிக்க முடியாது. நல்லா படி. அம்மா வாரம் வாரம் வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொன்னோம். அதோட ஒரு மாதம் வாரம் வாரம் வந்து பார்த்துட்டு போவோம் ஹாஸ்டலில். கஷ்டப்படுவோம், இன்னும் கஷ்டப்படுவோம். எவ்வளோ வட்டி கட்டியிருக்கோம். இன்னும் கூட கொஞ்சம் உழைப்போம். வேற ஏதாவது சைடில் ஏதாவது ஒரு தொழில் பார்க்கணும். வியாபாரம் ரொம்ப நாங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் இன்னையோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு என் மக பலன் தேடி இருந்துச்சு. இனியும் படுற கஷ்டம் அதை நல்ல படிப்பு மேலும் மேலும் படித்து உன்ன பட்டங்கள் வாங்கி பெருமை அவ்வளோதான். எங்களை கீழ்நிலையாக பார்த்தவோ மேல்நிலையாக பார்த்தோம். சென்னை மருத்துவக் கல்லூரியில் 2 மாணவர்கள், மதுரை மருத்துவக் கல்லூரியில் 2 மாணவர்கள், தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் 1 மாணவி என முன்னணி மருத்துவக் கல்லூரிகளில் முத்திரை பதித்திருக்கும் இவர்களுடன் கைகோர்க்க இருக்கின்றனர் ஆர் காவனூர் அரசு பள்ளியைச் சேர்ந்த மீதமுள்ள 5 மாணவர்களும். மருத்துவ படிப்பில் சேருவதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்களோடு அரசு பள்ளியிலிருந்து படையெடுத்து வந்திருக்கும் இவர்கள் தனக்கான தன்னம்பிக்கையை பெற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கையை விட்டுச் செல்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அபிநயா.